ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அக்கம் இருவி பார்க்கலாம். அபி என்ன பண்ணுறாங்க, லாவண்யாவுக்கு நல்லபடியாக பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ராகவ் வீட்டுக்கு வந்து தங்கி எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க. லாவண்யாவும் ஒவ்வொரு சில விஷயங்களை கற்றுக்குறாங்க, சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மூக்கை சுழிச்சுக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து டீ கொடுக்க வர்றாங்க. அபி அதை வாங்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நானெலாம் இப்போ குடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அபி என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்களும் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஐயையோ, நாங்கள் குடிக்கக்கூடாது, ஏன், எல்லோரும் மனுஷங்க தான், நீங்கள் முதல்ல வயிறு ரொப்பிடுங்க, அண்ணா நீங்கள் வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு வேலை பார்க்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால நீங்கள் முத குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் அபி கொடுக்குற டீயை வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டே இருக்கிற லாவண்யாவும் அவங்க ஆகாஷ் அம்மாவும், பாத்தியா என்ன திமுறை என்ன மாதிரி பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லி அவளை பற்றி புறம் பேசுகிறாங்க. இங்கே பாரு லாவண்யா, நீ வந்து என்ன பண்ணுற, அபி பேச்செல்லாம் கேட்காத, உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிறாங்க. பாட்டி அங்கே வர்றாங்க. என்ன லாவண்யா என்ன நீ பேசுகிற, ஆமாம் பாட்டி இங்கே பாருங்கள், போய் வேலைக்காரவங்களுக்கு போய் போய் டீயை கொடுக்குறாளே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எல்லா மனுஷங்களும் சகஜந்தான், சக மனுஷங்க தான், அவங்களையும் மதிக்க கற்றுக்கணுங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை, நல்ல குவாலிட்டியான எண்ணம் இருக்கு அவகிட்ட, அதை நீ பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் பாட்டி போனதுக்கப்புறம், பாத்தியா இந்த கிழவி எவ்வளோ திமுறை அவந்த போம் அவளுக்கே பேசுது அப்படிங்கிற மாதிரி லாவண்யாவும் அவங்க ஆகாசமாவும் பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கையில் அபி பண்ணுறதை ஏதாவது ஒன்று குழப்பி விட்றணும், அவளுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி இந்த வீட்டுக்கே வரவிடாமல் பண்ணணும், அதை நீ ஏதாவது பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. என்ன லாவண்யாவை தான் மருமகளாக ஆக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான முடிவோடு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே அந்த நேரம் பார்த்து அபி என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜூஸ் புழிஞ்சு டம்ளரில் ஊற்ற போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு எங்கிட்ட திரும்பி எங்கிட்ட வெளியில் போகிற மாதிரி வந்துடுது. அந்த சமயம் லாவண்யா பூனை மாதிரி உள்ளுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே சீனி பூராத்தையும் அள்ளி அதில் கொட்டிடுறாங்க. அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அபி ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்க அப்படின்னு லாவண்யாட்ட கொடுக்குறாங்க. லாவண்யா கொண்டுட்டு போய் அங்கே கொடுக்க போகிறாங்க. ராகவ் அதை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு தூதுன்னு துப்பிடுறாங்க. என்ன இது, பயங்கரமாக ஜூஸ் ஃபுல்லாக ஜீனியாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இனிப்பாக இருக்குது, யார் இதில் யாராவது இனிப்பு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ஆகாசமாக இருந்துட்டு அதை செஞ்சது கொண்டு வந்து கொடுத்தது வேணால் லாவண்யாவாக இருக்கலாம், ஆனால் அதை செஞ்சது அபிப்பா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, என்ன அம்மா சொல்கிறீங்க, என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி வாயிலேருந்து அவரால் வார்த்தை அப்படி கோவம் கோவமாக வருது. என்னப்பா எங்ககிட்ட கோச்சு என்ன பண்ணுறது, அவளை வச்சது பாட்டி, பாட்டி ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதை விட உன் அக்கா தான் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா வர்றாங்க. ஏப்பா இப்படிலாம் திட்டுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அஞ்சலியும் வந்து கத்துறாங்க. என்னக்கா இது ஏன் வீடு, ஏன் இஷ்டத்துக்கு நான் ஒரு வேலைக்கார வச்சுக்கிறது இல்லையா, எதுக்கு அவளெல்லாம் நீ சேர்த்து, இந்த மாதிரி பாருங்க ஒரு ஜூஸை ஒழுங்காக பண்ண தெரியுதா அப்படின்னு ஆகாஷ் ராகவ் வந்து கத்துறாங்க. ஆகாஷ் அக்காவை பார்த்து அப்படியே, என்னப்பா அது ஓ வீடா, அப்போ எனக்கு இது வீடு இல்லையா அப்படின்னு ராகவ் அக்கா அப்படியே அழுகாத குறையாக கேட்குறாங்க. ஆமாம் இது ஏன் வீடு தான் அப்படின்னு கோபமாக சொல்லிடுறாங்க. அப்படியே அஞ்சலி மனசு உடஞ்சி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.